ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்தியான கோதுமை பாஸ்தா தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹெல்தியான கோதுமை பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு 2 லவங்கம், 2 பிரியாணியில் 1 துண்டு பட்டை எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துச்சு. ஒரு 2 வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொத்தளவு கருப்பில் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். ஒரு 2 தக்காளி நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போகணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு பெரிய கொடமிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கொடமிளகாய் போட்டுக்கலாம். நான் கொடமிளகாய் மட்டும்தான் காயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் ஊற்றியாச்சு. இப்போ இந்த கொடமிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். கொடமிளகாய் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அந்த மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு. நல்லா கொதிச்சும் வருது பாருங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை பாஸ்தா கடையில் வாங்கினது தான் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் பண்ணலை. அந்த பாஸ்தா ரெடி பண்ணி கடையில் போய் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாஸ்தாவை நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். மூடி போட்டாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆயிருக்கு. இப்போ நான் மூடி எடுத்துடுறேன். இப்போ அந்த பாஸ்தா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். பாஸ்தாவை நல்லா கலரி எடுத்தாச்சு. திரும்பி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, மூடி எடுத்துடுறேன். நம்மளோட கோதுமை பாஸ்தா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த பாஸ்தாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் எடுத்து கூட காட்டுறேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. நம்மளோட கோதுமை பாஸ்தாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதேமாதிரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.